வணக்கம் மாணவர்களே, நேற்றைய வகுப்பில் நாம் விரிவானம் கண்டோம். இன்றைய வகுப்பில் நாம் காண இருப்பது உரைநடை உலகம். உரைநடை உலகத்தின் தலைப்பு எதுவென்று பார்த்தால் தமிழ் மொழியின் நடை அழகியல். நடை என்றால் நாம் நடந்து செல்வது அல்ல, தமிழ் மொழியை பயன்படுத்தி கவிதையில் நாம் பயன்படுத்துகின்ற சொற்களின் அழகைத்தான் இங்கே ஆசிரியர் தமிழ் மொழியின் நடை அழகியல் என்று கூறுகின்றார். அந்த கவிதையை வர்ணிக்கக்கூடிய தன்மையை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், அழகியல் என்று நாம் கூறுகின்றோம். இதனை பற்றி நமக்கு எழுதியிருக்கக்கூடிய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி சு நடராசன் அவர்கள். அவர்களை பற்றி நாம் நூல் வெளியில் காண்பது என்னவென்று பார்த்தால், தி சு நடராசன் எழுதிய தமிழ் அழகியல் என்ற நூலிலிருந்து சில பகுதிகள் தொகுக்கப்பட்டு பாடமாக கொடுக்கப்பட்டுள்ளது. திறனாய்வு கலையை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர்களில் தி சு நடராசன் குறிப்பிடத்தக்கவர். திறனாய்வாளராக பரவலாக அறியப்படும் இவர் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம், போலந்து நாட்டின் வார்சா பல்கலைக்கழகம், திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்தவர். கவிதை எனும் மொழி, திறனாய்வுக்கலை, தமிழ் அழகியல், தமிழின் பண்பாட்டு வெளிகள் உள்ளிட்ட நூல்களை இயற்றியுள்ளார். இவையெல்லாம் தி சு நடராசன் அவர்களுடைய குறிப்புகள். இப்போ நாம் பாடப்பகுதிக்கு போகலாம். பாடப்பகுதியை பார்ப்பதற்கு முன்னாடி நுழையும் முன் பார்க்குறோம், உயர்தனி செம்மொழியாம் தமிழில் இழும் எனும் மொழியால் விழுமியது பயக்கும் வகையில் இலக்கியங்கள் படைக்கப்பட்டுள்ளன. இழும் எனும் மொழி, இனிமையான மொழியால் விரும்பியது கிடைக்கும் வகையில் இலக்கியங்கள் படைக்கப்பட்டுள்ளன. தமிழர்களின் அழகுணர்வு மலரும் மனமும் போல கவிதையுடன் இரண்டர கலந்துள்ளது. தமிழர்களுடைய அழகுணர்வு, நாம் எதை பார்க்குறோமோ அதை அப்படியே காட்சியில் கொண்டு போகிறது. அதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, மலரும் மனமும் போல. மலரையும் மனத்தையும் நாம் என்ன பண்ண முடியாது, மலரிலிருந்து மனத்தையோ மனத்திலிருந்து மலரையோ நம்மளால் பிரிக்க முடியாது, இரண்டும் ஒன்றா கலந்துருக்கும். அதை தான் சொல்ல வரேன். கவி பொருளை அமைக்கின்ற விதத்தில், உணர்ச்சியை பாய்ச்சும் விதத்தில் தீங்கவிகளை செவியார பருகச் செய்து கற்போர் இதயம் கனியும் வண்ணம் படைக்கும் அழகியல் உணர்வு பண்டை கவிஞர்களுக்கு இயல்பாக இருந்தது. இதில் பாருங்கள், தீங்கவிகள். தீங்கவி அப்படின்னா என்ன நினச்சிப்பீங்க நீங்கள்? தீங்கவினா தீமை கூட்டல் கவி ஆட்டது அப்படின்னு நீங்கள் பிரிச்சிடாதீங்க. தீம் கூட்டல் கவி என்னன்னு பிரிச்சிடும். தீம் கூட்டல் கவி, தீம் கூட்டல் கவி என்று நாம் பிரிக்க வேண்டும். தீம் என்றால் இனிமை, கவி என்றால் பாடல், இனிமையான பாடல் என்று நாம் பிரிக்க வேண்டும். அடுத்ததாக நம்ம பாடத்துக்கு போகலாம். அழகு, இந்த பேரண்டத்தின் செய்தி, இந்த பேரண்டம் இந்த உலகத்தை, இந்த பெரிய உலகத்தோடைய ஒரு செய்தி, ஒரு அந்த அழகு அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதில் இருக்கிறது எல்லாத்தையும் வர்ணிக்கக்கூடிய ஒரு நிலையை தான் நம்ம அழகுன்னு நம்ம சொல்வோம். உண்மையுமாய் ஒளியுமாய் உணர்வையும் அறிவையும் கவர்ந்து உயிரில் கலக்கும் அதன் ஆற்றல் உணர்வு நிலையினையும் அறிவு புலனையும் இலக்கியமாக ஆக்குகிறது, அவ்விலக்கியத்தை முன்கொண்டு செல்கிறது. தமிழில் இதனுடைய வழித்தடங்கள் ஆழமாக பதிந்துள்ளன. அறியப்பட்ட வரலாற்று காலத்தின் தொடக்கமாக தோற்றம் தருகிற சங்க இலக்கியம் குறிப்பிட்ட சில அழகியல் பரிமாணங்களை வரித்து கொண்டுள்ளது. நமது சங்க இலக்கியம் நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தமிழானது தோற்றம் பெற்றது எவ்வாறு என்பதை அழகாக காட்டி செல்கிறது. அதில் தான் நம்ம இந்த மாதிரியான அழகியல் செய்திகளை நாம் பார்க்க போகிறோம். எப்படிலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, உண்மையுமாய் ஒளியுமாய் உணர்வையும் அறிவையும் கவர்ந்து உயிரில் கலர்க்கும் அதன் ஆற்றல். நம்ம அந்த உண்மையும் ஒளியும் உணர்வு, அந்த ஒளி வெளிச்சம், அந்த வெளிச்சத்தையும் உணர்வு, நம்ம எந்த ஒரு பொருளை கோபமாக பார்க்கறோம்னா அந்த கோபமாக வெளிப்படுத்துவோம், ஆனந்தமாக பார்த்தோம்னா ஆனந்தமாக வெளிப்படுத்துவோம். அந்த மாதிரி ஒரு செய்தியை நம்ம தமிழில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அந்த நிலையை நம்ம சங்க பாடல்களில் நம்ம பார்க்குறோம். அதை பற்றி தான் இனிமேல் நம்ம இதில் பார்க்க போகிறோம். மொழிசார் கலை,
இதை பாருங்கள், குறிப்பிட்ட சில அழகியல் பரிமாணங்களை வரித்து கொண்டுள்ளது. பரிமாணங்கள்னால் அதனுடைய வளர்ச்சி நிலைகளை வரித்து கொண்டுள்ளது, காண்பிக்க இருக்கின்றது. அழகியலை உருவாக்குவதற்கு தளம் அமைத்து தருகின்ற தொல்காப்பியம். அழகியலை உருவாக்குவது, கவிதை நடையை உருவாக்குவதற்கு நம்ம இடம் அமைத்து கொடுப்பது எது அப்படின்னு கேட்டால் தொல்காப்பியம். இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கணம் ஆகும். தொல்காப்பியம் எதனை பேசுகிறது என்று பார்த்தால், இதை நீங்கள் அடிக்கோடிட்டு படிங்க. தொல்காப்பியம் இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கணம் ஆகும். தொல்காப்பியம் என்ற இலக்கணம் இலக்கணத்தை பற்றி மட்டும் கூறவில்லை, இலக்கியத்தையும் மொழியுடைய நிலையையும் பற்றி நமக்கு எடுத்துரைக்கின்றது. எழுத்துக்கள் பற்றி பேசுகிற போதே செய்யுளின் வழக்கு பேசப்பட்டு விடுகிறது. செய்யுளுடைய மரபு என்ன அப்படிங்கிறதையும் நமக்கு எழுத்தை பற்றி சொல்லும் போதே பாடலை பற்றி சொல்லக்கூடிய ஒரு தன்மை எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்திற்கு இருக்கிறது. எழுத்தையும் சொல்லையும் போன்றே செய்யுளையும் ஓர் உள்ளமைப்பாக தொல்காப்பியம் கருதுகிறது. செய்யுளையும் ஓர் உள்ளமைப்பாக தொல்காப்பியம் கருதுகிறது. ஏனைய கலைகளிலிருந்து கவிதை கலையை வேறுபடுத்துகின்ற அதன் முதன்மையான தனிச்சிறப்பான பண்பு இது. ஏனைய கலைகள், மற்ற கலைகளை எல்லாம் பார்த்தால் இன்பம் கிடைக்கும், ஆனால் கவிதையை படித்தால் உள்ளூர இன்பம் நமக்கு கிடைக்கும். அதாவது வேறுபடுத்துகின்ற கலை அப்படின்னு சொல்கிறேன். அதன் முதன்மையான தனிச்சிறப்பான பண்பு இது. கிரேக்கம், வடமொழி முதலிய பிற மொழிகளை விட தமிழ் இதனை திட்டவட்டமாக புரிந்து வைத்துள்ளது. மற்ற மொழிகளை விட காட்டிலும், வடமொழி கிரேக்கம் இந்த மொழிகளை விட காட்டிலும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நம்மளுடைய மொழி இதனை திட்டவட்டமாக புரிந்து வைத்துள்ளது. எதனை அப்படின்னு பார்த்தா, அழகியலை எவ்வாறு உருவாக்குவது என்ற திட்டவட்டமாக புரிந்து வைத்துள்ளது. பேசுபவன் கேட்பவன் ஆகியோருடைய தனிப்பட்ட சூழல்கள், பேசும்போதும் கேட்கும் போதுமான தனிச்சூழல்கள் ஆகியன மட்டுமல்லாது, வரலாறு முழுக்க மொழி மனித நாக்குகளின் ஈரம் பட்டு கிடக்கிறது. வரலாறு முழுக்க நம்ம எந்த ஒரு செய்தி எடுத்துட்டாலும் அதனுடைய வரலாறை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அங்கு மொழி இல்லாமல் வரலாறு கிடையாது. மனித நாக்குகளின் ஈரம் பட்டு கிடக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் அதை பற்றி பேசியிருக்கிறார். அதனையே இலக்கியம் தனக்குரிய அழகியல் சாதனமாக மாற்ற வேண்டியிருக்கிறது. உவமம், உருவகம், உருவகம், எச்சம், குறிப்பு, உள்ளுரை, இறைச்சி முதலியவை தமிழ் மொழியின் இயல்பு வழக்குகளை கலையியல் வழக்குகளாக மாற்றுபவை. இந்த உவமம், உருவகம், எச்சம் இவையெல்லாம் இல்லை என்றால் தமிழில் நம்ம சாதாரணம் அப்படியே இயல்பாக படிச்சுட்டே போகும். ஆனால் அதுக்கு ஒரு அழகை கொடுப்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவையெல்லாம் இந்த உள்ளுரை, உவமை, எச்சம் இவையெல்லாம் நமக்கு அந்த ஒரு கவிதைக்கு அழகூட்டுபவை. இலக்கியம் என்ற மொழிசார் கலை மொழியின் தனித்துவமான பண்புகளை ஏற்ற மட்டும் தனக்குரியதாக்கிக் கொள்கிறது. இலக்கியம் என்ற மொழிசார் கலை மொழியின் தனித்துவமான பண்புகளை ஏற்ற மற்றும் தனக்குரியதாக்கிக் கொள்கிறது. அந்த இலக்கியம் என்ற ஒரு கலை இல்லைன்னா மொழியோடைய வளர்ச்சி என்னன்னே நமக்கு தெரியாது. இலக்கியத்திற்கு ஒரு சிறப்பு தன்மையை தந்து விடுகிறது. இத்தகைய தன்மைதான் கவிதைத்தனம். இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கவிதைத்தனம் என்று கூறுகிறோம். எதை கவிதைத்தனம்? அந்த இலக்கியத்தில் வரக்கூடிய உவமை, உருவகம், எச்சம் இவையெல்லாம் கவிதைத்தனத்தை கொண்டு வருகின்றன. அல்லது இலக்கியத்தனம் என்பர், கவிதைத்தனம் அல்லது இலக்கியத்தனம். அது ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, பொய்டிக்கல்னஸ் அல்லது லிட்டரினஸ் என்று சொல்கிறார்கள். லிட்டரினஸ் என்று பேசப்படுகிறது. இதனால் மொழி சார்ந்த பொருள் மொழி சார்ந்த கலையாக மாறிவிடுகிறது. மாறிவிடுகிறது. அடுத்ததாக கலை முழுமை. கலை எவ்வாறு முழுமையை பெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலக்கியத்தின் பயன் பற்றி தமிழ் இலக்கிய மரபில் அழுத்தமான கருத்து உண்டு. இதற்கு இலக்கியம் படித்த நமக்கு என்ன பயன் இருக்குது அப்படின்னு பார்த்தா, அதுக்கு ஒரு கருத்து சொல்கிறாங்க. அறம், பொருள், இன்பமாகவோ அல்லது வேறு ஏதோ ஒரு உயர்ந்த குறிக்கோளாகவோ இந்த பயன் இலக்கிய உருவாக்கத்தில் இடம்பெற வேண்டும். அதாவது பார்த்திங்கன்னா, ஒரு இலக்கியம் நமக்கு படித்து முடித்தால் நமக்கு என்ன தர வேண்டும்னா, அறம் சொல்ல வேண்டும், பொருள் சொல்ல வேண்டும், இன்பம் சொல்ல வேண்டும், அதனால் கிடைக்கக்கூடிய வீடு பேற்றை சொல்ல வேண்டும். இதுக்கு தான் நம்ம இலக்கியம் படிக்கிறோம்.
ஏதோ ஒரு உயர்ந்த குறிக்கோளாகவோ இந்த பயன் இலக்கிய உருவாக்கத்தில் இடம்பெற வேண்டும். பின்னால் வந்தவர்கள் இதனை இயந்திர போக்காக தனியாக ஒட்டாமல் கூறியுள்ளனர். பின்னால் வந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த இலக்கியன்னா அது அறம் சொல்லுதா பொருள் சொல்லுதா இன்பம் சொல்லுதான்னு பார்க்கல, அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒன்றை அதில் சொல்லி சென்றுள்ளனர். ஆனால் தொல்காப்பியம் மிகவும் தெளிவாக இலக்கியத்தின் நோக்கம் அல்லது அறவியல் சார்ந்த கருத்து நிலைகள் கலை உருவாக்கத்தின் போதே சரிவர இணைந்திருக்க வேண்டும் என்பதனை சுட்டிக்காட்டியுள்ளது. அதாவது அறிவியல் சார்ந்த கருத்து நிலைகள் ஒரு இலக்கியத்தோடைய நோக்கம் அதோடைய எதுக்காக அதை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அறிவியல் சார்ந்த கருத்து நிலைகள் கலை உருவாக்கத்தின் போதே சரிவர இணைந்திருக்க வேண்டும் என்பதனை சுட்டிக்காட்டுகிறது. இத்தகைய ஒரு முழுமைதான் கலை முழுமை. அது நம்ம ஆங்கிலத்தில் என்னன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஸ்டிக் கோல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் ஆர்டிஸ்டிக் கோல் எனப்படுகிறது. சங்க இலக்கியம் அகத்தினை சார்ந்த செய்திகளையும் புறத்தினை சார்ந்த செய்திகளையும் பாடற்பொருள்களாக வடிவமைத்துள்ளது. சங்க இலக்கியம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகத்தினை செய்திகளை சொல்லுது, புறத்தினை செய்திகள் சொல்லுது. அகத்தினை அப்படின்னா ஒருத்த அன்புடைய தலைவன் தலைவிக்குள்ளே நடக்கக்கூடிய செய்திகளை கூறுவது அகத்தினை. புறத்தினை என்பது ஒரு அரசனுடைய கல்வி வீரம் கொடை புகழ் இவற்றை பற்றியெல்லாம் சொல்வது புறத்தினை. இவற்றையெல்லாம் பாடல் பொருளாக சங்க இலக்கியமே எடுத்திருக்கு. அகன் ஐந்திணைகளை பேசுகிற தொல்காப்பியம் புணர்தல் பிரிதல் முதலான அகன் ஐந்திணைகளை இன்பம் பொருள் அறம் ஆகிய அறவிய லட்சிய பொருள்களோடு இரண்டரை இணைத்து விடுகின்றது. அந்த அகத்தினை ஐந்திணை பேசுகின்ற தொல்காப்பியம் புணர்தலும் அந்த குறிஞ்சி திணையை பற்றியும் புணர்தல் பிரிதல் அந்த பாளையத்தினை பற்றியும் அகன் அந்த செய்திகளை எல்லாம் எங்கே கொண்டு சேர்த்துடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறம் பொருள் இன்பம் ஆகிய அறவிய லட்சிய பொருள்களோடு இரண்டரை இணைத்து விடுகின்றது. அதுபோல் இன்னொரு இடத்தில் பா வகைகள் ஆசிரியம் முதற்கொண்டு நான்கு என சொல்லிவிட்டு தொடர்ந்து பா வகை நான்கு என்னன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா வெண்பா ஆசிரியப்பா கழிப்பா வஞ்சிப்பா என்று சொல்லி செல்கிறது. அந்நிலம் மருங்கின் அறமுதல் ஆகிய மும்முதல் பொருட்கும் உரியது என்ப என்று சொல்கிறது தொல்காப்பியம் செய்யுளியல் 105வது நூற்பா. அந்நிலம் மருங்கின் மாறுபட்டால் அறம் முதலாகிய மும்முதல் பொருட்கும் உரிய என்பர். மருங்கினா குறிஞ்சி திணை புணர்தலும் குறிஞ்சியும் அந்த பிரிதல் பாலை திணையும் எதனோடு மருங்கி விடுகிறது என்றால் அறத்தோடும் பொருளோடும் இன்பத்தோடும் மருங்கி விடுகின்றன என்று தொல்காப்பிய செய்யுளியல் 105வது நூற்பா குறிப்பிடுகிறது. இதில் பாருங்கள் 105வது நூற்பா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கவனத்தில் கொள். ஏன்னா இந்த ஒரு வரிகை கொடுத்து இது இடம்பெற்றுள்ள இலக்கியம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியம் செய்யுளியின் 105வது நூற்பா என்பதை நாம் குறிப்பிட வேண்டும். அடுத்ததா என்று பாவகையோடு அறவியல் கருத்துக்களை இணைத்து சொல்லிவிடுகிறது. பாவகை இந்த பாருங்க இரண்டே அடியில் அந்த அழகான ஒரு கருத்தை சொல்லிட்டு போயிடுறாங்க. செவ்வியல் இலக்கியம் கட்டமைக்க விரும்பிய அறம் இது. செவ்வியல் இலக்கியம் செம்மையான இலக்கியத்தை நாம் ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறப்ப எழுதப்பட்ட நடை இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த காலத்தில் நமக்கு வந்துட்டு என்ன கிடையாது இந்த மாதிரியான கணினி வசதி ஏடு புத்தக வசதி இதெல்லாம் கிடையாது. அதனால் என்ன பண்ணாங்க ஓலைச்சுவடியில் எழுதி வச்சாங்க. அப்போ ஓலைச்சுவடியில் எழுதுவதற்காக அவர்கள் பயன்படுத்திய நடை என்ன நடை பார்த்திங்கன்னா வெண்பா நடை தான் பயன்படுத்தியிருக்காங்க. இரண்டு வரியில் பயன்படுத்தியிருக்காங்க. சமூக பண்பாட்டு மரபிற்கேற்பவை கலைப்படைப்பை அழகிய நெறியை பண்பாட்டின் லட்சணையாக லட்சணை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பல். லட்சணை அப்படின்னா சிம்பல் ஆஃப் கல்ச்சர் நமது பண்பாட்டின் அடையாளம் அப்படிங்கிற வார்த்தையை ஆங்கிலத்தில் என்னன்னு சொல்கிறாங்க சிம்பல் ஆஃப் கல்ச்சர். சித்தரிப்பதற்கு தமிழ் மரபு முன்மொழிந்திருக்கிறது. தமிழ் அழகியலின் எடும் பரப்பு இது. தமிழ் அழகியல் எப்படிலாம் உருவாச்சு அப்படின்னா சங்க பாடல்களில் இருந்தும் தொல்காப்பியத்தில் இருந்தும் உருவான ஒரு நடை அழகியலை பற்றி தான் நாம் இப்போ பார்த்துட்ருக்கோம். நடையியல் என்பதற்கான விளக்கம் அடுத்த தலைப்பு நமக்கு என்ன பார்க்க போகிறோம்
நடையியல் என்பதற்கான விளக்கம். நடையியல் நம்ம என்ன சொல்வோம், நடைனா ஒரு ஸ்டைல், ஒரு ஆசையை தான் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஒரு பாடலில் ஒரு வார்த்தையையோ அல்லது ஒரு நிகழ்ச்சியை பயன்படுத்துகிறாருன்னா அவருடைய எல்லா பாடல்களிலும் எல்லா ஒரு கவிதைகளிலும் அந்த ஒரு நடையானது கண்டிப்பாக இடம்பெறும். நீங்கள் ஒரு சினிமாவே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு இயக்குனர் ஒரு படம் எடுக்கிறாருன்னா அந்த ஒரு படத்தோடைய காட்சி, அவர் என்ன கருத்தை மையமாக வைத்து படம் எடுக்கிறாரோ அதே மாதிரியான கருத்து ஒவ்வொரு படங்களிலும் அவர் எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் கண்டிப்பாக சொல்லிக்கிட்டே போவார். அது அவருடைய நடை, புரியுதுங்களா? அதே தான் இங்கேயும் நடை என்பது தமிழானது எவ்வாறு நடை என்ற வார்த்தை எப்படி பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத இங்கே நமக்கு சொல்ல வரேன். பாட்டு அல்லது கவிதையின் நடையியல் கூறுகளில் ஒலி கோலங்களும் சொற்களின் புலமும் தொடரியல் போக்குகளும் மிக முக்கியமானவை. ஒரு பாட்டு அல்லது கவிதை அப்படின்னா அதில் நடையியல், ஒரு அழகான ஒரு கவிதை எப்படி இடம்பெற வேண்டும் என்றால் ஒலி கோலம், கோலம்னா அழகு, ஒலியோடைய அழகு, ஒளினா இந்த இடத்துல சத்தம், சத்தத்தோடைய அழகு, சொற்களின் புலம், சொற்கள் எவ்வாறு இடம்பெற வேண்டும், தொடரியல் போக்கு, தொடரியல் அது எவ்வாறு இந்த பாடலில் தொடர்ந்து செல்ல வேண்டும் என்பதையெல்லாம் சொல்லுகின்ற ஒரு நடையை தான் என்னன்னு சொல்கிறாங்க, நடையியல் அப்படின்னு சொல்லி சொல்ல வரேன். சரிங்களா? இப்போ நடைபெற்றியல் இதில் பாருங்கள், இந்த கட்டத்தில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நடைபெற்றியலும் என்று சொல்லக்கூடிய நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா கிளவியாக்கம், தொல்காப்பியத்தில் வரக்கூடிய கிளவியாக்கம் என்ற ஒரு பகுதி 26வது நூற்பா. கிளவியாக்கம் 26வது நூற்பா என்றும் நடை நவீன்றொழுகும் என்றும், நடை நவீன்றொழுகும் எங்கே பயன்படுத்துகிறாங்க, செய்யுளியல் 135வது நூற்பா என்றும் சில சொற்றொடர்களை தொல்காப்பியம் கையாண்டி இருக்கிறது. இந்த வார்த்தை தொல்காப்பியத்திலேயே இடம்பெற்றிருக்கிறது, நடை என்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது என்பது இங்கே கூறவில்லை. மேலும் ஆசிரிய நடைத்தே வஞ்சி ஏனை வெண்பார் நடைத்தே களி, ஆசிரியர் பல எதை தொடர்ந்து மையமாக வைத்து செல்கிறது என்றால் வஞ்சி பாடல்கள் எல்லாமே ஆசிரியப்பாவை மையமாக கொண்டு செல்கின்றன. ஏனைய வெண்பா பாடல்கள், ஏனைய வெண்பா நடைத்தே களி, ஏனைய வெண்பா களிப்பா பாடல்கள்லாம் வெண்பாவை அணியற்றியே செல்கின்றன என்று செய்யுளியல் 107வது நூற்பா நமக்கு குறிப்பிடுகிறது. நடை என்ற சொல் தெளிவான பார்வையோடு இங்கு இடம்பெறுகின்றது. நடை என்ற வார்த்தை அப்படியே தொல்காப்பியத்தில் இடம்பெறுகின்றது. அடுத்தது பாருங்க, மொழியின் தனிச்சிறப்பான கூறுகளும் அவற்றை கையாளுகின்ற வகைமைகளும் கவிதையின் உந்து சக்தியாக அமைகின்றன. மொழிக்குள் இருக்கும் ஒரு வலிமை மிக்க ஆற்றல் கவிதைக்காக இலக்கியத்துக்காக தன்னை வெளிப்படுத்தி கொள்கிறது. மொழியின் தனிச்சிறப்பான கூறுகளும் அவற்றை கையாளுகின்ற வகைமைகளும் கவிதையின் உந்து சக்தியாக அமைகின்றன. உந்து சக்தி, தள்ளக்கூடிய சக்தி, அந்த உந்து சக்தி, ஒரு பொருளை வச்சு நம்ம தள்ளக்கூடிய ஒரு சக்தியை கொடுத்தோம்னா தான் அந்த பொருள் நகரும். அந்த மாதிரி இந்த மொழியோடைய தனிச்சிறப்பான கூறு எதில் இருக்குது அப்படின்னா அவற்றை கையாளக்கூடிய வகைமை கவிதையில் தான் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. மொழிக்குள் இருக்கும் ஒரு வலிமை மிக்க ஆற்றல் கவிதைக்காக இலக்கியத்திற்காக தன்னை வெளிப்படுத்தி கொள்கிறது. அந்த கவிதைக்காகவும் இலக்கியத்திற்காகவும் மொழியானது எவ்வாறு வெளிப்படுகின்றது என்றால் இந்த மாதிரி நடை என்ற ஒரு தன்மையாக வெளிப்படுகின்றது. கவிதையின் இயங்காற்றல் தான் நடை. தொல்காப்பியமும் பிற இலக்கணங்களும் அவ்வாறே கருதுகின்றன. கவிதையின் இயங்காற்றல் தான் நடை. கவிதை இயங்கக்கூடிய அந்த அழகத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கவிதையின் இயங்காற்றல், கவிதை இயங்கக்கூடிய அந்த பாடி செல்கின்ற ஒரு வரியைத்தான் நடை என்று நாம் சொல்கிறோம். தொல்காப்பியமும் பிற இலக்கணங்களும் அவ்வாறே கருதுகின்றன. அடுத்தது, தொல்காப்பியமும் பிற இலக்கணங்களும் அவ்வாறே கருதுகின்றன. ஒலி கோலங்கள் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, ஒலி கோலங்கள். கோலம்னா முன்னாடி நான் சொன்னேன், ஒலி கோலம் என்பது, கோலம் என்பது அழகு, சத்த ஓசையின் அழகு. ஒலி கோலம் என்பது அழகு, ஓசையின் அழகு. எந்த தொன்மையான மொழியும் சமிச்சையிலிருந்தும் இசையிலிருந்தும் தான் தொடங்குகிறது. எந்த ஒரு தொன்மையான மொழி, பழங்கால மொழியாக இருந்த ஒரு மொழியாக இருந்தாலும் ஓசையிலிருந்தான்,
சமிக்கையினும் ஓசை ஒளியிலிருந்து தான் பிறக்கின்றன, இசையிலிருந்தும் பிறக்கின்றன. இப்போ நம்மளோட எழுத்து பார்த்திங்கன்னா ஓங்காரம் ஓம் எனும் மொழியிலிருந்து பிறந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி இசையிலிருந்து, இப்போ காற்று அடிக்கக்கூடியது ஒரு இசை தான், தண்ணீர் அருவி கொட்டுவது ஒரு இசை தான், இந்த மாதிரியான இசை தான் நமக்கு வந்துட்டு ஒளியாக மொழியாக மாறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மொழி சார்ந்த கவிதையும் இசையோடும் இசை கருவியோடும் தான் பிறக்கிறது. அதே போல் மொழி சார்ந்த கவிதையும் இசையோடும் இசை கருவியோடும் தான் பிறக்கிறது. ஓசையும் பொருளும் இணைந்து கலை வடிவம் கொள்கின்றன. ஒரு எழுதுவது எழுதுறது ஒரு எழுத்தானால் அதை பேசக்கூடிய அந்த ஒலியும் அதனுடைய அழகும் சேர்ந்து என்னவா மாறுது அப்படின்னு, ஓசையும் பொருளும் இணைந்து கலை வடிவம் கொள்கின்றன. நாம் சொல்லக்கூடிய அந்த ஒலியும் அதில் சொல்லப்படக்கூடிய பொருளும் இணைந்து கலை வடிவமாக கவிதையாக மலர்கின்றன. இதையே அந்த பணுவலின் என்ற பாடலின் ஒளிப்பின்னல் என்கிறோம். இதனையே அந்த பணுவலின் அல்லது பாடலின் ஒளிப்பின்னல் என்கிறோம். எடுத்துக்காட்டாக ஒரு பாடல் நாம் இப்போ பார்க்கலாம். எடுத்துக்காட்டாக ஒரு பாடல் அமைப்பா,